இன்னைக்கு பாஸ் வீட்ல இருந்து யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் வீட்டை விட்டு யார் எலிமினேட் ஆயிருக்கான்னு பார்த்தா மீரா தான் எலிமினேட் ஆயிருக்காங்க இதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த மீரா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் நேற்றைய எபிசோட்ல உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மீராவுக்காக ஒரு குறும்படம் போட்டு சேரன் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு ஆனா அதை மீரா எடுத்துக்க மறுத்து அது மட்டும் இல்லாம அந்த குறும்பட குறும்படத்தை பார்த்துட்டு கவின் வந்து மீரா கிட்ட நீ போய் சேரன் சார் கிட்ட சாரி கேளு அதான் குறும்படம் பார்த்தாச்சுல அவர் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மீரா நான் வேற மாதிரி ஃபீல் பண்ணேன் என்னால சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கோபமா சொல்லியிருக்காங்க இதை பார்த்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மீரா கிட்ட கேட்டிருக்காங்க இப்போவாது உங்களுக்கு புரியுதா சேரன் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீரா இல்ல சார் நான் வேற ஃபீல் பண்ணேன் என்னால அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திருப்பி அவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் ஆடியன்ஸும் உலகநாயகன் கமலஹாசனும் ரொம்ப ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம கமலஹாசன் மீராவை செம்மைய கலாய்ச்சிருக்காரு இந்த வீடியோவை விட வேற ஏதோ ஒரு உண்மை இருக்கா அப்படின்ற மாதிரி மீரா கிட்ட சொல்லி கலாய்ச்சிருக்காரு அதுக்கு ஒட்டுமொத்த பிக் பாஸ் கனெக்ட் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து நேற்றைய எபிசோட்ல உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் சேரன் காப்பாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன ஒட்டி ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் சேரனுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ கொடுத்திருக்காங்க இந்த நிலையில நாமினேஷன்ல இருக்க அஞ்சு பேர்ல யாரு வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு மீரா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க எப்போதுமே உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை போட்டு யாராவது ஒருத்தவங்க எலிமினேஷன் ஆனாங்கன்னா அந்த பேரை தயங்கி தயங்கி தான் சொல்லுவாங்க ஆனா இந்த தடவை மீரா மிதுன் பேரை எந்த ஒரு தயக்கம் இல்லாம உடனே எடுத்து காட்டிட்டாங்க இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீரா ரொம்பவே சோகமா பிக் பாஸ் வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே இருக்காங்க இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கமல் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நான் எந்த ஒரு தப்பு பண்ணல நான் எனக்கு தோணுனதை மட்டும் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு கமலும் முதல்ல ஆதரவு தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதான் சொன்னீங்க அதுல எந்த ஒரு தப்பு இல்ல ஆனா நீங்க குறும்படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் சேரன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அவர் தப்பான எண்ணத்துலயும் தொடல அப்படின்னு நீங்க இந்த குறும்படத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களை நீங்க உணர்த்திக்கலாம் அப்புறம் என்ன இதெல்லாம் கரெக்டான விஷயம் நீங்க கொஞ்சமாவது நியாயமா இருக்கணும் சம்பந்தம் இல்லாம நீங்க எல்லா வார்த்தைக்குமே நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்கீங்க ஆனா இதுல பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இதை கேட்ட மீரா மீதுனால எந்த ஒரு ஆன்சருமே பண்ண முடியாம தகச்சு பயன் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளாப்ஸும் தட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த மீராமிதுனுக்கு ரொம்பவே எரிச்சலாவும் கடுப்பா வந்துட்டு இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு மற்ற கண்டஸ்டன்ட் பத்தி ஒப்பீனியன் கேட்கும் போது அவங்களை பத்தி பத்தி குறைதா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தெரிந்தவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க சோ இன்னைக்கு எபிசோட்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் மீரா கிட்ட உலகநாயகன் நாயகன் கமலஹாசன் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க